ஆசீர்வாத தியானம். இந்த நாட்களில் நாங்கள் எபேசியரின் புத்தகம் நாங்கள் 4வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இங்கே ஆண்டவர் நமக்காக ஏற்பாடு பண்ணியதாகிய 5 ஊழியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கின்றோம். அதிலே இந்த 5 ஊழியங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி இவ்விதமாக கர்த்தராலே ஏற்பாடு பண்ணப்பட்டதாக இந்த 5 ஊழியங்கள், இந்த 5 ஊழியங்களுக்குரிய வரங்கள், இவைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கின்றோம். ஆகையால் இந்த 5 ஊழியங்களிலே இந்த முதல் ஊழியம் அப்போஸ்தல ஊழியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. சிலரை அவர் அப்போஸ்தலர்கள் ஆகவும், அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று பெயர். எதற்காக அனுப்பப்படுகிறார்கள்? பரிசுத்தவான்களை சீர்பொருந்த செய்ய, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காகவே. இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ பாக்கியில் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதாகிய இந்த அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தலன் சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்ற பொருள். ஆகியால் கிறிஸ்து இயேசு அவிதமாய் பிதாவினாலே அனுப்பப்பட்டார். அவிதமாகவே பிதாவுடைய சித்தத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை அவர் அழைத்து அவிதமாகவே பிதாவுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காக அவர் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அவ்விதமாகவே போய் அனுப்பப்பட்ட காரியங்களை அவர்கள் தாமே செய்து முடித்து வந்து மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே இதையெல்லாம் நாங்கள் செய்தோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவ்விதமாகவே அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் அனுப்பினது போல இங்கே இப்பொழுது கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது மறித்து உயிரோடு எழுந்ததுக்கு பின்பு அங்கே சொல்லப்படுகிறது 7வது வசனம், அவர் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அவிதமாகவே 8வது வசனம் சொல்லுகிறது எல்லாருக்கும் பின்பு, இதை பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:8 சொல்லுகிறார். இப்போ பவுல் சொல்லுகிறார் எல்லாருக்கும் பின்பு, அதாவது எல்லாருக்கும் அவர் தரிசனமானதுக்கு பின்பு உயிரோடு எழுந்து, எல்லாருக்கும் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதுக்கு பின்பு, அவர் எல்லாருக்கும் தரிசனமானதுக்கு பின்பு அகல பிறவி போன்ற எனக்கு தரிசனம் ஆனார். இப்போ இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தரிசனமாகி அவர் என்ன செய்கிறார்? நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. இப்போ இங்கே பவுல் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுகிறார். ஆனால் அவர் சொல்கிறார், நான் அப்படிப்பட்ட அழைப்புக்கு பாத்திரன் அல்ல, ஏன்னா நான் சபையை துன்பப்படுத்தியவன். ஸோ ஆனால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அப்போஸ்தலனாக இருக்கும்படிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன், நான் அனுப்பப்படும்படிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எப்படியாக அவர் அதை குறித்து இங்கே கலாத்தியரின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்ப்பீர்களா இருந்தால், மனுஷனாலும் அல்ல, மனுஷ மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மறித்தோர்லிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகிய பவுலாகிய நான். அதை குறித்து ரோமர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் பாஜாலே பிரித்தெடுக்கப்படுகிறார். எதற்காக? இந்த பரம அழைப்பு, இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்காக. அவர் தாமே தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்துக்காக, தேவனுடைய சித்தத்தின்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூடாத அவர் வேறு பிரித்தெடுக்கப்பட்டார். அப்போ பிதாவாகிய தேவன் அன்றைக்கு 12 அப்போஸ்தலர்களை குமாரனுக்கூடாக அவர் தேர்ந்தெடுத்தது போல இப்போதும் அவர் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு இப்போ பவுலை அவர் அவிதமாகவே தேர்ந்தெடுக்கிறார். இப்போ பவுலை தேர்ந்தெடுத்தவர் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நாங்கள் அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்திலே நாங்கள் 13வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தால் இப்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அநேகர் அங்கே தீர்க்கதரிசிகளாய் போதகர்களாக இருந்தார்கள். இப்ப அப்போஸ்தலர்கள் அங்கே இருந்து அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு மலையிலே அவர் இராம் முழுவதும் எத்தனை நாட்கள் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த நாட்களிலே என்று சொல்லப்படுகிறது. அவர் ஜெபித்து அவிதமாகவே பிதாவுடைய சித்தத்தை அறிந்து அந்த 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்தது போல இப்போ இங்கே சொல்லப்படுகிறது அப்போஸ்தலர்கள் யாவரும் அவிதமாகவே அவர்கள் உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இப்போ தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? பர்னபாவையும் சவுலையும், அதாவது பவுலை சவுலையும், நான் அழைத்த ஊழியத்துக்காக, அப்போஸ்தல ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுலவம் பற்றினாராமா. ஸோ ஆகியாலே இந்த அழைப்புக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பர்னபாவ ஆண்டவர் தாமே பவுல இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்காக நான் அவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? யாரை கொண்டு? பரிசுத்தாவியானவரை கொண்டு சபையிலே கூடி
அவ்விதமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அப்போஸ்தலர்கள் கூட தீர்க்கதரிசிகளாய் அந்த இடத்துல இருந்து அந்த வரங்களை பெற்றவர்கள் யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணினார்களோ அவர்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார் இந்த ஊழியத்துக்காக இவர்களை. ஆகையால் இந்த அப்போஸ்தல ஊழியம் என்பது வந்து எவ்விதமாக தேவனுடைய குமாரனு கூட பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படியே சபையிலே முன்னே ஏற்பாடு பண்ணி ஆராதனை பண்ணி உபவாசித்து கொண்டு அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்குத்தான் தேவன் வெளிப்படுத்தி அவ்விதமாகவே ஏற்பாடு பண்ணுகிறார். அப்போ இந்த அப்போஸ்தல ஊழியம் அன்றைக்கு பிதா குமாரனை அனுப்பியது போல குமாரன் சீசர்களை பிதாவுடைய சித்தத்தின்படி தெரிந்தெடுத்தது போல இன்றைக்கும் அவ்விதமாகவே பவுல் பர்னபா போன்றவர்களை கத்தர் அவ்விதமாகவே அந்த ஒழுங்கின்படியே தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.